கோவை பெருநாயக்கன்பாளையத்தில் செயல்பட்டு வரும் யுனைடெட் கல்வி குழுமங்களின் அங்கமான யுனைடெட் காலேஜ் ஆஃப் பார்மசி கல்லூரியில் மாநில அளவிலான 2ஆம் ஆண்டு பார்மசி கல்லூரி மாணவர்களுக்கிடையேயான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 3 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் 45 உறுப்பு கல்லூரிகள் இந்த போட்டிகளில் பங்கேற்றுள்ளன. 2100 விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டியில் பங்கு பெற்றனர். பெண்களுக்கான த்ரோபால், கோகோ, டெனிகாய்ட், ஒற்றையர் மற்றும் இரட்டையர், ஆண்களுக்கான கபடி, கால்பந்து மற்றும் வாலிபால் போட்டிகள் நடைபெற்றன. இதில் த்ரோபால் போட்டியில் ஈரோடு வெள்ளாளர் பார்மசி கல்லூரியை வீழ்த்தி KMC அணி வெற்றி வகை சூடியது. கோகோ போட்டியில் KMCH கல்லூரியை எளிதில் வென்றது SNS கல்லூரி. டெனிகாய்ட் ஒற்றையர் பிரிவில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மதர் தெரசா கல்லூரியும் திருப்பத்தூர் GP கல்லூரியும் மோதின. இதில் மதர் தெரசா கல்லூரி முதலிடத்தை பெற்றது. இரட்டையர் பிரிவில் ஈரோடு நந்தா கல்லூரியை எளிதில் வென்றது கோவை KMC அணி. ஆண்களுக்கான வாலிபால் போட்டியில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த JKK நடராஜா பார்மசி கல்லூரி பெரம்பலூர் தந்தை ஓவர் பார்மசி கல்லூரியை வென்றது. கபடி போட்டியில் பண்ணை பார்மசி கல்லூரி தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் கலாம் பார்மசி கல்லூரியை வென்றது. கால்பந்து போட்டியில் சென்னை சேர்ந்த CS பெய்டு பார்மசி கல்லூரியை 5-0 என்ற கோல் கணக்கில் யுனைடெட் பார்மசி கல்லூரி வெற்றி பெற்றது. இந்த போட்டிகளை கோவை மாநகர துணை ஆணையர் சண்முகம் துவக்கி வைத்தார். 7 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் 25 புள்ளிகளுடன் முதலிடத்தை KMC அணி பெற்று 2வது முறையாக மாநில அளவிலான யுனைடெட் பார்மா டிராஃபியின் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது.